வெல்கம் டு மை சிம்பிளி லைஃப். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ பாருங்கள், இந்த நான் காட்டுறேன் பாருங்கள், இது வந்து பெரண்டை சட்னி. பெரண்டை சட்னி செய்யக்கூடிய பெரண்டைங்க. இது வந்து நம்ம வீட்லேயும் வளர்க்கலாம். இது வந்து வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் செடி வச்சுருப்போம் இல்லையா, அதில் போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், பெரண்டை நல்லா வந்திருக்கு. இதனோட கொழுந்து வந்து ரொம்பவே ரொம்ப நல்லது. இது வந்துங்க வயிற்றில் இருக்கிற ப்ராப்ளத்தையெல்லாம் சரி பண்ணும், மலச்சிக்கல் இதெல்லாம் சரி பண்ணும், நல்லா ஜீரணமாகுங்க. இப்போ வந்து நான் அதை பறித்து எடுத்துக்கிட்டு நான் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இப்போ அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் இப்படி தாங்க இருக்கும், பார்க்க ரொம்ப சூப்பராக பிரமிப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஏரியாலாம். இப்போ வந்து அம்மாட்ட கொண்டாந்து கொடுத்தேன், அம்மா வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பறித்து இந்த மாதிரி அந்த நாரெல்லாம் உரித்து இதை க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ வெங்காயம் பூண்டு இஞ்சியெல்லாம் உரிச்சிட்ருக்காங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டாங்கங்க, கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்காங்க, ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துக்கிட்டாங்க, ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்காங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது, வயிறெல்லாம் சுத்தமாயிரும், அதனால் கார கம்மியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி போட்டு அம்மா வதக்குறாங்க. நான் செய்யலை, அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க. என்ன தான் நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும் அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா சமைச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் அம்மா வதக்கிட்டு இருக்காங்க. தக்காளி வந்து 1 தக்காளி அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. கட் பண்ணி போட்டு அதை வறுத்து எடுத்து கொட்டிட்டு இப்போ வந்து மறுபடியும் வந்து வெங்காயம் தக்காளி இது ரெண்டையும் வதக்குறாங்க. நல்லா சுருள சுருள நல்லா வதக்குறாங்க. இவங்க தான் எங்கள் அம்மா. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் அது கூட சீரகம் மிளகு இதெல்லாம் போடணும். நான் அந்த கிளிப் மிஸ் பண்ணிட்டேன். சீரகம் மிளகு 1/2 டீஸ்பூன் போடணுங்க. இப்போ வந்து பெரண்டை மட்டும் தனியாக போட்டு நல்லா ஆயில் ஊற்றி நல்லா சுருள சுருள வதக்குறாங்க. ஏன்னா நல்லா வதக்கிடணுங்க, எண்ணெயில் ஒரு கோல்டன் கலரில் வரும், அந்தளவுக்கு வதக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றப்ப நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் நார் நாராக இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு ஒன்றா ஒரு வதக்க வதக்குறாங்க அம்மா. ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியும் போடுறாங்க, கொஞ்சோண்டு கல்லுப்பு போடுறாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற விட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து பெரியவங்கிலிருந்து குழந்தைங்க எல்லாத்துக்குமே சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பெரண்டை கிடச்சிதுன்னா நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க, இல்லைன்னா காசுக்கு கூட இப்போ விற்கிறாங்க, வாங்கி கண்டிப்பாக இதை செய்யுங்க. டேஸ்ட்டு செம்ம வேறு லெவலுங்க, சூப்பராக இருந்துச்சு. இது சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தி எதோட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் லஞ்சுக்கு வந்து சாதம் சட்னி வச்சு சாப்பிடையில சூப்பராக இருந்துச்சு. நல்லா மழை வந்துடுச்சு. இப்போது மழை வந்து பாப்பா வந்து மலையில் விளையாண்டுட்டுருக்கா. ரொம்பவே மழையும் என்ஜாய் பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு போனாவே சந்தோஷம்தான். இதில் மழையெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். மழைநீர் சேகரிப்பு வருங்க. இந்த மழை தண்ணியில் வந்து பருப்பு அரிசி இதெல்லாம் வேக வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. மழை தண்ணி ரொம்பவே நல்லது. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.